மனைவியை பிரிந்து வாழ்ந்த நபர் வேலைக்கு வந்த பெண்ணை கர்ப்பமாக்கி வீட்டுக்காரியாக்கியதன் விளைவாக இன்று தந்தையின் கல்லறையிலேயே கொடூரமாக கொலை செய்யப்பட்டு இருக்கிறார். இந்த கொடூர சம்பவத்தை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி குறிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ராஜபாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் ராஜா ஸ்வீட்ஸ் உரிமையாளர்தான் குருசாமி. இவருடைய மகன்தான் சிவகுமார். சம்பவத்தன்று ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்தில் உள்ள தந்தையின் குருசாமியின் கல்லறைக்கு சென்றபோது அங்கு 4 பேர் கொண்ட கும்பலால் படுகொலை செய்யப்பட்டார். தீபாவளி அன்று இந்த சம்பவம் நடந்தது. சிவகுமாரின் மனைவியான காளீஸ்வரி மற்றும் 2 வயது மகன் கண்முன்னே இந்த கொலை சம்பவம் நடந்துள்ளது. இந்த விஷயம் தொடர்பாக சிவகுமாரின் 2வது மனைவியான காளீஸ்வரி ராஜபாளையம் தெற்கு நகர காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் அதிகாரிகள் விசாரணை நடத்தியும் வந்தனர். மேலும் மாமனாரின் கல்லறைக்கு சென்றபோது அங்கு மது அருந்திய நபர்களை தட்டி கேட்டபோது 4 கொண்ட கும்பல் கணவரை கொலை செய்து விட்டதாக அவர் அந்த புகாரில் குறிப்பிட்டும் இருந்தார். இதையடுத்து கொலை சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். சிவகுமாரின் உடலும் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. பல கோணங்களில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்ட போதும் எவ்விதமான முன்னேற்றமும் இல்லை. ஆனால் காளீஸ்வரியின் மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதனால் காவல்துறையினர் காளீஸ்வரியிடம் தீவிரமான விசாரணை மேற்கொண்டதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. போலீசில் அளித்த அந்த வாக்குமூலத்தில் கணவரான சிவகுமார் ராஜா ஸ்வீட்ஸ் என்ற ஸ்வீட் கடையை நடத்தி வந்தார். அவருடைய முதல் மனைவி அவரை விற்று பிரிந்து சென்று விட்டார். அதற்கு காரணம் அவர் தன்னுடைய முதல் மனைவியின் தங்கையை திருமணம் செய்து கொள்ள விரும்பியுள்ளார். இதனால் அவர் கொடுத்த தொந்தரவின் காரணமாக அவருடைய முதல் மனைவி அவருக்கு விவாகரத்து கொடுத்துவிட்டு அவரை பிரிந்து சென்று விட்டார். நான் அந்த ஸ்வீட் கடையில் வேலை பார்த்தபோது என்னுடன் நெருங்கி பழகினார். ஒரு கட்டத்தில் என்னை கர்ப்பமாக்கிவிட்டார். அதைத் தொடர்ந்து என்னை 2வதாகவும் அவர் திருமணமும் செய்து கொண்டார். எனக்கு தற்போது 2 வயதில் ஒரு குழந்தையும் உள்ளது. கடந்த சில நாட்களாகவே என் கணவனின் பார்வை என் அக்கா மீது திரும்பியுள்ளது. என்னிடமே என் அக்காவை திருமணம் செய்து வைக்குமாறு கூறினார். நான் ஆரம்பத்தில் மச்சினிச்சி என்பதால் விளையாட்டாக சொல்கிறாரோ என நினைத்தேன். ஆனால் போக போக அவருடைய சுயரூபம் எனக்கு தெரிய ஆரம்பித்தது. மேலும் அவர் தன்னுடைய கடைக்கு வரும் இளம் பெண்களிடம் மொபைல் நம்பரை வாங்கி அவர்களிடமும் காதல் மொழி பேசி வந்துள்ளார். அது மட்டுமில்லாமல் தன்னுடைய கடையில் வேலை செய்யக்கூடிய பெண்களிடமும் நெருக்கத்தை காட்டியுள்ளார். சில பெண்களுக்கு அவர்களுக்கு மகள் இருந்தால் அவர்கள் வீட்டுக்கே சென்று அவர்களுடைய மகளுடன் தன்னுடைய நெருக்கத்தை அதிகரித்து வந்துள்ளார். இப்படி நாளுக்கு நாள் தன் கணவனின் தொல்லை தாங்காமல் காளீஸ்வரி தவித்து வந்துள்ளார். என்னை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தார். உன்னாடி அக்காவை எனக்கு கட்டி வைப்பாயா மாட்டாயா என தினமும் என்னுடன் சண்டை போட்டு வந்துள்ளார். இந்த நிலையில்தான் அவ்வோது அவர் தொழில் விஷயமாக சென்னைக்கு சென்று விடுவார். அதே போல என்னுடன் சண்டை போட்டு கொண்டு நீ உன் அக்காவை கட்டி வைக்கும் வரை நான் சென்னையிலிருந்து வரவே மாட்டேன் என சொல்லிவிட்டு அவர் சென்னைக்கு சென்று விட்டார். அந்த சமயத்தில்தான் நான் வீட்டின் அருகே உள்ள காளிமனையில் யோகா மற்றும் சிலம்பம் கற்றுக் கொடுத்த மாசரண ஐயப்பன் என்புடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. அவரிடம் நடந்த விஷயங்களை நான் கூறினேன். அப்போது அவர் எனக்கு ஆறுதலாக பேசி வந்தார். எங்களுக்குள் ஏற்பட்ட இந்த பழக்கமானது நாளடைவில் கள்ள தொடர்பாக மாறியது. என் கணவனை விட்டு பிரிந்து எனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய யோகா மாஸ்டரான ஐயப்பனை திருமணம் செய்து கொண்டு வாழ்வதற்கு நான் முடிவு செய்தேன். அதனால் அவரை கொலை செய்யவும் நான் திட்டமிட்டேன். தொடர்ந்து கணவருக்கு எங்களுடைய விவகாரமும் தெரிய வந்தது. அவர் என்னை கண்டித்தார். எனக்கு ஐயப்பனுடன் சேர்ந்து வாழ எண்ணம் ஏற்பட்டதால் நான் கணவரை தீட்டுக்கட்ட முடிவும் செய்தேன். அதன்படி ஊருக்கு ஒதுக்குப்புறமான மாமனாரின் கல்லைக்கு செல்லும் வழியில் சிசிடிவி ஏதும் இல்லாததை உறுதிப்படுத்தியும் கொண்டேன். தீபாவளி அன்று வீட்டுக்கு வந்த கணவரை மாமாவின் கல்லறைக்கு சென்று வழிபாடு நடத்தி வரலாம் என அழைத்துச் சென்று கொலையும் செய்தேன். இந்த சம்பவத்தில் ஐயப்பன், அவரது நண்பர்களான விக்னேஷ், மருது பாண்டியன் ஆகியோர் சம்பவ இடத்தில் காத்திருந்து கணவர் வந்ததுமே அவரின் கழுத்தில் கத்தியை வைத்து வீடு தோட்டம் உட்பட சொத்துக்களை எனது பெயருக்கு மாற்றித்தர கேட்டோம். அவர் மறுப்பு தெரிவித்ததால் கணவரை கொலை செய்து சொத்துக்களை எனது பெயருக்கு மாற்றிவிடலாம் என முடிவெடுத்து கொலையை அரங்கேற்றினோம். என் மீது சந்தேகம் வரக்கூடாது என முதலில் காவல் நிலையத்தில் மதுபோதையில் கும்பலால் கொலை என புகாரும் அளித்தும் அதிகாரிகளின் இறுதியில் கைது செய்து விட்டனர். இவ்வாறு அவர் வாக்குமூலத்தில் கூறியுள்ளார். நாடகமாடிய நிலையில் காவல்துறையினர் என்னை கண்டறிந்து விட்டனர் எனவும், விசாரணைக்கு பின்னர் உண்மை அறிந்த காவல்துறையினர் காளீஸ்வரி, ஐயப்பன், விக்னேஷ், மருத பாண்டியன் ஆகிய 4 பேரையும் கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர். இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.